உங்கள் எல்லாரையுமே திரும்பமாக சந்திக்கிறதுட்டு மிகவும் சந்தோஷம் பிள்ளைகள். அதுவும் இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். இன்றைக்கு என்ன நாள்? ஆஷ் வென்ஸ்டே, சாம்பல் புதன். இன்றைய நாளில் கூட நாங்கள் எல்லாரும் நாங்கள் சர்ச்சுக்கு போவோம். ஃபாதர் எங்களுக்கு இந்த சாம்பல்லினாலே ஒரு சிலுவை அடையாளத்தை விடுவார். இப்படி தானே? ஆமாம் பிள்ளை, உங்கள் எல்லாருக்கும் இது என்னன்னு தெரியுதா? இது என்ன சிலுவை? குருத்தோலை ஞாயிறு போதகரால் ஆசீர்வதிக்கப்பட்டு எங்களோட வீடுகளுக்கு கொண்டு போய் நாங்கள் இந்த வீடுகளில் எங்களோட வாசலில் நாங்கள் வைப்போம், இல்லாட்டி எங்களோட ரூம்களில் நாங்கள் வைப்போம். இதை வச்சு நாங்கள் ஆசீர்வாதத்துக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வைக்கிற இந்த சிலுவை. இந்த சிலுவைகள் எங்களோட நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டு இருந்திருக்கு. அப்படி தானே? நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவங்கள், அவரை நோக பண்ணின சந்தர்ப்பங்கள், அவருக்கு கீழ்படியாத நேரங்கள், அவர் தெரியாத ஆக்களை போல நடந்து கொண்ட சந்தர்ப்பங்கள், இதெல்லாத்தையும் இந்த சிலுவை வருடம் முழுவதும் பார்த்து கொண்டிருந்து இந்த சிலுவைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? சர்ச்சுக்கு திரும்ப கொண்டு வர சொல்லி சொல்கிறாங்க. ஆலயத்துக்கெல்லாம் கொண்டு வந்து இதை நெருப்பினாலே சுட்டெரித்து சாம்பல் செய்து அந்த சாம்பல் நெற்றிகளிலே இடப்படுகிறதா இருக்கிறது. இந்த சாம்பல் என்று சொன்னாலே பிள்ளைகள், எங்களுக்கு மரணத்தையும் மனம் திரும்புதலையும் விளங்கப்படுத்துகிறதா இருக்கிறது. அதாவது நாங்கள் மண்ணிலிருந்து உருவான நாங்கள் திரும்பவும் மண்ணுக்கே நாங்கள் செல்கிறவர்கள் என்றும், அது மாத்திரமில்லை நாங்கள் மனம் திரும்புதலை குறித்து நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் பார்த்தா எங்களோட தலைவர்கள் நெஹேமியா, பிறகு அது போல் அநேக தலைவர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பலிலே இருந்து ஜபிக்கிறத நாங்கள் காணலாம். இந்த சாம்பல் மனம் திரும்புதலை குறிக்கிறதாகவும் இது இருக்கிறது. இன்றைய நாளிலே கூட நாங்கள் இந்த லெந்து காலத்தை பற்றி எப்படி நாங்கள் இந்த லெந்து காலத்தில் நாங்கள் இருக்க போகிறோன்றத நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள். சரி, இந்த நாளில் கூட நாங்கள் எங்களோட வேத பகுதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். நாங்கள் மத்தேயு 6 முதலாம் வசனத்தில் இருந்து 6 மட்டும், பிறகு 16 வசனத்தில் இருந்து 21 வசனம் வரையிலான பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். இதை நான் மிகவும் சுருக்கி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற விதத்திலே, எஸ்டிஎஃப் எல்லாருக்கும் தெரியும் தானே, எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், அதை போலவே இது எஸ்பிஎஃப் அதாவது பிள்ளைகள் பகிர்தல், ஷேரிங், ஜபித்தல், ப்ரேயிங், உபவாசித்தல், ஃபாஸ்டிங், இந்த 3 காரியமும் எங்களை காணப்பட வேண்டியதாக இருக்குது. நாங்கள் பார்க்குறோம் இதில் 3 காரியத்தை பற்றியும் இந்த மத்தேயு பகுதியில் நாங்கள் வாசிக்கிற நேரத்தில் நீங்கள் எல்லோரும் வாசிப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களை வேதத்தை நீங்கள் எப்போவும் நீங்கள் கொண்டு வந்து அதை நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, 3 காரியங்களையும் மனிதர் காண வேணும்னு நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது மற்றவங்க எங்களை பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் தர்மம் செய்யக்கூடாது, மற்றவங்க எங்களை பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் ஜபிக்கக்கூடாது, மற்றவங்க எங்களை தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக நாங்கள் உபவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் செய்யக்கூடாது. இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறதற்காக நாங்கள் அந்தரங்கத்திலே செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் பார்த்தா இந்த பகிர்தலை பற்றி, தர்மம் செய்கிறத பற்றி, வலது கை செய்கிறத இடது கை கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. பொதுவாகவே எங்களோட வலது கை எதையும் செய்ய போனால் இடது கையும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக டக்குன்னு போயிருந்தானே, ஆனாலும் கூட இதில் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களோட வலது கை செய்கிறத கூட இடது கை நீங்கள் தெரியப்படுத்தக்கூடாது. அதாவது இவ்வளவு அந்தரங்கமாக நாங்கள் தர்மங்களை செய்ய வேண்டியவங்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல ஜபித்தலும் அதே போல தான். ஜபிக்கிறதும் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நாங்கள் கதவை மூடி அறைக்குள்ளே போய் அந்தரங்கத்திலே பார்க்குற பிதாவை நோக்கி எங்களை ஜபிக்க சொல்லி சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல உபவாசிக்கிற நேரமும் சரியான முகவாடலாயிராமல், அந்த காலத்தில் மகிழ்ச்சியை குறிக்கிறதா இருந்துச்சு இந்த எண்ணெய் வைத்தலும், அது மாத்திரமல்ல
முகம் கழுவுதல் இதை குறித்து வேதத்திலே சொல்லியிருக்கிறாங்க. இது மகிழ்ச்சியை குறிக்குது. இப்போ இந்த மகிழ்ச்சியாய் நாங்கள் உபவாசிக்க வேண்டியவங்களாக இருக்கணுன்றத எங்களுக்கு ஆண்டவர் சொல்லி தராரு. அப்போ நாங்கள் இந்த மூன்று காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த லெந்து நாட்களிலே எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறவங்களாக நாங்கள் இருக்க போகிறோம். நாங்கள் தர்மம் செய்ய போகிறோம், நாங்கள் ஜபிக்க போகிறோம், நாங்கள் உபவாசிக்க போகிறோம். எல்லா நாளும் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு உபவாசிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களால் ஏழுமான நாட்களில் நீங்கள் உபவாசித்தால் அது நல்ல ஒரு காரியமாக இருக்குது. ஆண்டவரோட நாங்கள் இன்னும் கிட்டி சேரக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அதுக்கு பிறகு நான் பிள்ளைகள் உங்களுக்கு இன்றைய நாளில் கூட மிக முக்கியமாக ஒரு காரியத்தை இப்போ நீங்கள் படித்ததை உங்களுக்கு லேஸில் ஞாபகம் வைக்கக்கூடிய விதத்திலே ஒரு புக் மார்க் கொண்டு செய்திருக்கிறேன். பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் உபவாசிக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி டேட்ஸ் 40 நாட்களை நீங்கள் போட்டு இதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் டிக் பண்ண போகிறீங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் டேட்ஸ் எழுதியிருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் 17th February 17th ஆரம்பிக்கிறதுலேருந்து 3rd ஏப்ரல் மாதம் 3rd மட்டும் நாங்கள் ஜபிக்கிறவங்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். அதையும் தவிர இதுதான் மிக முக்கியமானது. என்னது, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு கோல்டன் ஹார்ட்டை தந்தார். அப்படி தானே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது லேசில் ஒன்றும் நடக்காது. கோல்டு எங்களுக்கு ஒரு அழகான ஒரு கோல்டன் ஹார்ட்டை தந்தார். ஆனாலும் கூட நாங்கள் என்ன செய்தோம், அதை கரைப்படுத்துகிறவங்களாக நாங்கள் இருக்கிறோம். அதனால் அது கரைப்பட்டு போனதாக இருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் வைத்த மிகுந்த அன்பினாலே என்ன செய்தார், தன் சொந்த மகனை அனுப்பி யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அவரை நம்புகிறாங்களோ, யார் யாரெல்லாம் தங்களோட பாவத்தை உணர்ந்து இயேசுவின் இடத்துல போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பஞ்சை போல் ஒரு வெண்மையான இதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த லிந்து காலத்திலே இந்த 40 நாட்களும் நாங்கள் என்ன செய்ய வேண்டியவங்களாக இருக்கிறோம், நாங்கள் எங்களோட பாவங்களை உணர வேண்டியவங்களாக இருக்கிறோம். நாங்கள் பாவம் செய்கிறோன்றத நாங்கள் உணர வேண்டியவங்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒரு சாட்சியை கூட நான் சொல்ல விருப்பப்படுறேன். பிள்ளைகள் நானும் கூட ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து ஆலயத்துக்கு நேராக ஒழுங்காக நான் செல்றோரால் சர்ச் காரியங்களில் ஈடுபடுறால் ஆலய காரியங்களெல்லாம் ஈடுபட்டாலுமே கூட உண்மையான கடவுளுடைய அன்பை உணர்ந்தது இந்த 16 வயதில். ஒரு திடப்படுத்தல் வகுப்பில் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார். அன்றைய நாளிலே ஜபிப்பதற்கு மிகவும் யோசிக்கிற நான் ஒரு நாள் என்னையே அறியாமல் அதிகமான நேரம் எனக்கு ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபித்த ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். பிள்ளைகள் நீங்களும் அந்த அனுபவத்துக்கூடாக நீங்கள் கடந்து சென்று பாருங்கள். அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையிலையும். இந்த லிந்த நாட்கள் அதுக்கு உதவி செய்கிறதா இருக்குது. கிருபையின் நாட்கள். ஆண்டவர் உடம்பில் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். கிட்ட குமாரனை எதிர்பார்த்திருந்த அந்த அப்பாட அன்பை போல எங்களோட இயேசப்பாவும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் திரும்பி அவரிடத்துல வாரதுக்காக அதை மறந்து நீங்கள் என்னத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, இதை உணர்றதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். நாங்கள் ஆனால் அவரிடத்துல உண்மையாய் நாங்கள் போக வேண்டியவங்களாக இருக்கோம். உண்மைன்னு சொன்னால் எங்களோட பிழைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை ஒத்துக்கொண்டு நாங்கள் இயேசுப்பாவின் இடத்துல போக வேண்டியவங்களாக இருக்கிறோம். நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். நீங்கள் இருக்கிற இடத்துல முழந்தால் படியிடலாம், இல்லாட்டி நீங்கள் கண்களை மூடி ஜெப சிந்தனையோடு என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. கிட்ட குமாரனை போஷ்டனாய் அழைந்தேனை நின்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே, நின்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே, கள்வனாயினும் நான்
அணுகருள் செய்த நீல்லாதே சிலுவை நாதா கல்வனு கருள் செய்த நீல்லாதே சிலுவை ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்யவே இல்லைன்னு எங்களுடைய இருதயம் நினைக்குமா இருந்தால், ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை உணர்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். உங்களுக்கு விரோதமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து இந்த லெந்த நாட்களிலே நாங்கள் நினைத்து மனம் வருந்தி உங்களிடத்திலே திரும்பவுமாக ஓடி வர, அந்த கெட்ட குமாரன் தன்னுடைய பிள்ளையை உணர்ந்து தன்னுடைய அந்த இடத்திலே ஓடி வந்தது போல ஆண்டவரே, நாங்களும் உங்களிடத்திலே ஓடி வரத்தக்கதாய் உங்களுடைய அன்பை எங்களுக்கு விளங்க பண்ணியர்லிங்க. எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த லெந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கவும் உங்களிடத்திலே இன்னுமாய் கட்டி சேரவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ சில்ட்ரன்.